எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்ததில் ருசித்ததில்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண முருங்கை அடையும் தோசையும் பார்க்க போகிறோம். இது மெடிசினல் வேல்யூ உள்ளது. இதற்கு தேவையான பொருள் 1.5 கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை, இலை இலையாக எடுத்துருக்கோம். இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டோம். சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து கிரைண்டரில் மசியாது, அதனால் மிக்சிலேயோ ஆட்டர்லேயோ பேஸ்ட்டை அரைச்சி அதை கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ திருப்பி அரிசியோடு போட்டு அரைச்சி ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் இப்போ தனியாக எடுத்து வச்சிட்டோம், மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இட்லி அரிசி 1 கப் எடுத்துருக்கோம். இந்த இதை முதல்ல கழுவிட்டு 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம். அதையும் நல்லா மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ இல்லைன்னா ஆட்டோர்லேயோ பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். மிளகு பொடி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இதற்கு உப்பு வந்து தேவை கிடையாது, ருசிக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. 2 பேஸ்ட்டையும், அதாவது மாவையும் அரிசி மாவையும் இலை பேஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டோம். அதோட தேவையான மிளகு பொடியை போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா கை வச்சு கூட கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அடை தட்டுற அளவுக்கு அந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது வந்து தோசை மாவுக்கும் கட்டியாக இருக்கிறது அடை மாவுக்கும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுப்பில் வந்து தோசைக்கல்லை போடுறோம். தோசை கல் சூடாகுது. உப்பு தேவையானவங்க சேர்த்துக்கோங்க. உப்பு போடலைன்னா மெடிசினல் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ என்ன அளவில் அடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை தண்ணியை தொட்டு உருட்டிக்கிட்டோம். உருட்டி எடுத்து கல் மேலே அடை தட்டுற மாதிரியே தான் தட்டுறோம். பருப்படை தட்டுவோம்ல, அதே மாதிரி தட்டணும். இப்போ கை விரல் விரலாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழேயே ஒரு வாழை இலையிலையோ பிளாஸ்டிக் கவர்லேயோ தட்டிட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி விரல் இருக்கிற இடத்துல நம்ம செக்கு நல்லெண்ணெய் விடும்போது நின்று அதில் வேகும், இல்லைன்னா அது கீழே கல்லில் வடியும் எண்ணெய். அதனால தான் நம்ம இது மாதிரி தட்டுறோம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போடுறோம். எண்ணெய் விட்டோம்னா அதை வந்து பாருங்கள், கீழே கல்லில் வடிய ஆரம்பிக்கும். இந்த சட்டப்பையை வச்சு நல்லா தடவி விட்டுறோம். உள்ளுக்குள்ளே 2-3 ஹோல்ஸ் அந்த தோசையில் அப்படியே போட்டு விடுறோம், எண்ணெய் உள்ளே இறங்கி உள்ளேயும் நல்லா வேகிறதுக்காக. இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு கலர் வந்து டார்க் கலர் ஆகணும், இல்லைன்னா ப்ரௌன் கலர் ஆகும். அது ஒவ்வொரு கீரையோட வாகை பொறுத்து அந்த கலர் மாறி வேகும். நம்ம வெந்துருச்சான்னு ஒரு ஸ்பூனையோ இல்லை இந்த சட்டப்பையை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டலை, அப்போ உள்ளே நல்லா வெந்துருச்சு. சூடோடு இதை சாப்பிடணும், அப்போ தான் அந்த தொண்டைக்கு நல்லது. இது இருமலுக்கும் நெஞ்சு சளிக்கும் ரொம்ப நல்லது, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ தோசை நம்ம ஊற்றுறோம், கரைச்சி வச்சோம்ல அந்த மாவை வச்சு தோசை ஊற்றுறோம். 1 பக்கம் வெந்த உடனே திருப்பி விடுறோம். திருப்பி விட்டு 2 பக்கமும் ப்ரௌனாக ஆன உடனே எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துடுறோம். இதுவும் சூடாக தான் சாப்பிடணும், அப்போ தான் நல்ல மெடிசினல் வேல்யூ. இன்றைக்கு சூழ்நிலையில் இது வந்து ரொம்ப நல்லது. இந்த தோசையோ அடையோ வடையோ சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டு சாப்பிட்ற பொடியோட லிங்க்கு கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த பொடியோட கொஞ்சம் உடச்ச கடலை, பொரிகடலை, அதையும் ஜீரகத்தை கொஞ்சம் வறுத்து அதோ அந்த பொடியோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு வகையான பொடியும் நீங்கள் இதுக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளது. முருங்கை இந்த முள்ளுமுருங்கை இலை இல்லைன்னா கல்யாண முருங்கை இலை கிடச்சதுன்னா விடவே விடாதீங்க, சீக்கிரமாக சாப்பிடுங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெர்பல் சாப்பாடெல்லாம் கொடுத்து பழக்குங்க. நன்றி, வணக்கம்.